ஹாய் கேஜ் ஃபேமிலிஸ் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ போட சண்டே எடுத்த வீடியோ, பட் நம்ம சேனலில் போடுறதுக்காக டைம் இல்லை, நான் இப்போ தான் எடிட் பண்ணியிருக்கேன். இது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரௌபதி அம்மன் கோவிலில் தீமேதி திருவிழா, அதனால வாவசி நகர்லேருந்து காசிமேடு வரைக்குமே நடந்து தான் போவாங்க. இந்த கோவிலில் ஜென்ஸ் மட்டும் தான் தீமிதிப்பாங்க, அதுவும் 800 பேருக்கு மேலே இந்த மாதிரி தீமிதிச்சிருக்காங்க. இந்த கோவில் திருவிழாக்கு கிளம்புறதுக்காக தான் ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன் ஃபுல்லா பார்க்க சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, போற வழியில எல்லா கோவிலுமே ஒரு சின்ன சின்ன ஃபெஸ்டிவல்ஸ் போல வச்சிருப்பாங்க, அது எல்லாமே நான் இதுல அட்டாச் பண்ணிருப்பேன். அது வேற இல்லாம இந்த வீடியோ ரொம்ப போரா இல்லாம கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாவே நான் கொண்டு போயிருப்பேன். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க போகிற ரூட்டில் நம்மளும் போயிருந்தா கொஞ்சம் டிராஃபிக் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷார்ட்கட்டை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம நின்னாச்சு. அது அவ்வளோ பெரிய ஷார்ட்கட்லாம் கிடையாது, எங்கள் ஏரியானால எந்த பக்கம் போனால் ஈஸியாக வரலான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இவங்க எப்படி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க டக்கர் பேக்கரி பக்கத்து சந்தில் வந்துட்டு இருக்காங்க. Thank you.
பீ மிதிக்கிறவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூடவே கண்டினியூ பண்ணி நடக்க ஆரம்பிச்சாச்சு. போற வழியில இது போல நிறைய பூ போட்டு வச்சிருப்பாங்க, ஏன்னா நெருப்பு மிதிக்கிறவங்க நடந்து வர்றதுக்காக. அப்படியே ஒரு பக்கம் பார்த்தா கிளைமேட்டும் ரொம்ப இருட்டிடுச்சு. நான் இந்த பையனை தான் ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். குட்டியா ரொம்ப கியூட்டா பண்ணிட்டு இருந்தான் பண்றது எல்லாமே. இந்த பாப்பா மட்டும் இல்லாம இது போல குட்டி குட்டியா இருக்க பாப்பாக்கும் தீ மிதிக்கிறதுக்காக அலங்காரம் பண்ணி கூட்டு வந்திருந்தாங்க. நீங்க இந்த ரஷ்ய பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளவு கூட்டத்திலயும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கவர் பண்ணிருக்கேன். ஸ்லிப்பர் போடாம அவ்வளவு தூரம் அங்க இருந்து நான் நடந்தே வர முடியல. அது மட்டும் இல்லாம இப்ப வர மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன நம்பிக்கையில அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம போய் கோவில் கிட்ட நின்னா நெருப்பு மெரிக்கிறத ஈஸியா பாக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி கிளம்பியாச்சு. கோவிலுக்கு போற என்ட்ரன்ஸ் அந்தல இருந்தே ஃபுல்லாவே பூ கொட்டி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கடைங்களும் சைட் பை சைட்ல இருந்துச்சு. கோவில் திருவிழால நிறைய கடை போட்டாலுமே இந்த அச்சு மரத்தானே ரொம்ப ஸ்பெஷல். நம்மளும் போயிட்டு இந்த வாட்டி வச்சாச்சு. அதுவும் எல்லாமே பழைய மாடல் குட்டி குட்டி டிசைனா இருந்துச்சு. நம்ம கையே குட்டியா தான் இருக்கு, ரொம்ப குட்டியா வச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கை ஃபுல்லா வர மாதிரி ஒரு டிசைன் சூஸ் பண்ணி கொடுத்தேன்.
ஃபஸ்ட்லாம் அச்சமகந்தி வச்சா ரொம்ப நாளைக்கு இருக்கும், இதுவே இப்போலாம் வச்சா ஒரு 2 டேஸில் போயிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில் வச்சா அது என்னமோ 1 வீக் மேலே ஆகுது, இப்போ வரைக்குமே அந்த மெகந்தி போகவே இல்லை. யாருக்கெல்லாம் இது போல் திருவிழாலலாம் அச்சு மெகந்தி வைக்க பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு சிப்ஸு கடை இருந்துச்சு, அங்கேயும் போயிட்டு சாப்பிட்றதுக்காக வாங்கியாச்சு. ஏன்னா தீ மெதிக்க வருவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக சாப்பிட்றதுக்காக சிப்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். கோவிலில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், என்ட்ரன்ஸ்லேருந்து தீ மெதிக்கிற இடம் வரைக்கும் செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம என்னமோ முன்னாடி போனால் பார்த்துடலான்னு சொல்லிட்டு வந்தோம், அப்புறம் பார்த்தா ரஷ்ஷாக இருந்ததுனால போய் ஒரு ஓரமாக உட்காந்து சிப்ஸு சாப்பிட்டுட்ருக்கோம். பாதி சிப்ஸு சாப்பிட்டு முடிச்சுட்டு இருப்போம், ஆனால் இப்போ வரைக்கும் தீ மதிக்கிறவங்க யாருமே வரவே இல்லை. ஏன்னா இப்போ இன்னும் கரெக்டான டைம் ஆகலை, ஏன்னா இவங்க கரெக்டாக 6:00 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இடத்த பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் என்னமோ நெருப்பை பார்க்க முடியாதுன்னு நினச்சிருந்தேன். ஏதோ ஒரு அண்ணா வீடியோ எடுத்திருந்தாரு, அவருடைய கேமரா மூலியமாக பார்த்தாச்சு. நான் ஏன் அங்கே வந்திருந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் செல்வ மாமா அங்கே தான் தீ மிதிச்சாரு, அதனால வந்திருந்தோம். அப்படியே தீ மிதிச்சு முடிச்ச உடனே ஒரு காசிமேட்ல வச்சிருக்க செல்லியம்மன் கோவிலுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.